காஞ்சனா சீரிஸ் எல்லாம் பீட் பண்ணிருந்த படம். கிரைம் கொஞ்சம் புதுசான கிரைமா இருந்துச்சு, இப்படியே ஏமாத்துவாங்களான்னு தோணுச்சு. ஃபைட் எல்லாம் இவ்வளவு மாஸ் எல்லாம் தேவை கிடையாது, ஃபைட் நார்மலா வச்சிருந்தா கூட சூப்பரா இருந்திருக்கும் மாஸ்டருக்கு. காமெடியா கிங்ஸ்லி உள்ள இருக்காரு, மூணு சீனுக்கு தான் வராரு, மத்தபடி வேற ஒண்ணு இல்ல. அம்மா அப்பாவை யாரும் விட்டு போகாதீங்க, விட்டாலும் அவங்கள விட்டுறாதீங்க, எல்லாரையும் கூடயே வச்சுக்கோங்க. படம் செமையா இருந்துச்சுங்க, அல்டிமேட்டா இருந்துச்சு. லாரன்ஸ் பிச்சுட்டாரு, பேயெல்லாம் அப்படி வந்து போகுதுங்க. அப்புறம் வேற வேற கேள்வி கேளுங்க. ஆமாங்க, சரியான சரியான ஆர்ஆர் மூவிங்க. என்ன சொல்றது, காஞ்சனா சீரீஸ் எல்லாம் பீட் பண்ணிருந்த படம். வழக்கமா லாரன்ஸ் மாஸ்டர் என்னெல்லாம் பண்ணுவாரோ அந்த மாதிரி தாங்க போயிருக்கு. எல்லாம் கொடுத்துருக்கேன், எதுவும் சொல்றதுக்கெல்லாம் அவ்வளவா இல்ல. ஒன் டைம் வாட்சிங். மைனஸ் எல்லாம் நிறைய சொல்லிட்டு போலாம், அது வேணாம். மாஸ்டர் நல்லா பண்றாரு, ஃபைட்டுக்காக பாக்கலாம். ஃபைட் நல்லா இருக்கு. டான்ஸ் மாஸ்டர் எப்படி படம் பண்ணுவார், டான்ஸ் அவ்வளோவா இல்லை. கிளைமேக்ஸில் அம்மா அப்பா நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கான்செப்ட் ஒன்றுமே இல்லையே பிரதர். படம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. சென்டிமெண்ட் காமெடியா கிங்ஸ்லி உள்ள இருக்காரு, மூணு சீனுக்கு தான் வராரு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மாஸ்டருக்காக பார்க்கலாம். ஆனால் நல்லா இருந்துச்சுண்ணா படம், ஆனால் மாஸ் ஓவராக இருந்துச்சுண்ணா. மாஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். கான்செப்ட் வைஸ் எல்லாம் ஓகே, ஆனால் மாஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆமாம், பாலையா 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 படத்தில் என்னென்ன இருக்கும் அதெல்லாம் இருக்கு. ஆனால் படம் கான்செப்ட் புது கான்செப்ட், எதுக்கு இப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. டேரக்டரை மாற்றிருக்கலாம், கதை சூப்பரா இருந்து எழுதிருக்காங்க, டைரக்டர் மாத்திருக்கலாம். அதேதானா, டைரக்டர் மாத்திட்டு வேற டைரக்டர் கிட்ட கதை எழுதினவங்க வேற ஒருத்தங்க, டைரக்டருக்கு வேற கொடுத்துருக்கலாம். கிளைமேக்ஸ் அந்த சாங் எல்லாம் தேவையில்லாம வந்துச்சுன்னா அம்மா அப்பாவை பாத்துக்கணும். நல்ல கான்செப்ட், சூப்பராக இருந்துச்சு. இல்லை இல்லை இல்லை, புதுசாக தான் இருந்துச்சு. இது நடக்கிற விஷயம் தான். இது இப்போ சொசை இப்போ ரீசெண்டாக சொசைட்டியில் புதுசாக எடுத்துருக்கலாம், ஆனால் பழைய படம் மாதிரி எடுத்திருக்காங்க. அப்பா அம்மாவை பார்க்கணும், அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து பார்க்கணும். ஃபாரின் இருக்கவங்க எல்லாருமே அப்பா அம்மா திரும்பி வந்து பார்த்துக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் அதே தான். அது அந்த புது படம் மாதிரி தான் இருக்குது. ராகவா அது மாஸ்டர் வந்து சொல்லிட்டு போனார், பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா கடைசி கிளைமேக்ஸ் சாங்லாம் தேவையில்லாத சாங்ண்ணா. முடி 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 பகை முடியெல்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பரு. டைரக்ஷன் வைஸ் தான் கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்க. இதுவும் ஃபைட்டெல்லாம் இவ்வளோ மாஸ்லாம் தேவை கிடையாது, ஃபைட்டு நார்மலாக வச்சுருந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும் மாஸ்டருக்கு. அவர் மட்டும் அடுத்த படத்தில் சந்திரமுகி 2 வருதா, அதுக்கு வெயிட் பண்ணுறோம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் நடித்த படம், அவர் பார்ட் 2 நடிக்கிறதுனால நான் வெயிட் பண்ணுறோம் ரொம்ப. படம் நல்லா இருக்குண்ணே, 3 வருஷம் கழிச்சு அண்ணன் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே பார்க்கலாம். நல்ல படம். லாரன்ஸ் சொல்ல வேணும், அண்ணன் வந்தாலே போதும், நல்லா தான் இருக்கு. டான்ஸ் அவரே டான்சர் தான், எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே தான் படம், எல்லாரும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஒன் டைம்ல ரெண்டு டைமே பார்க்கலாம், அவருக்காண்டி பார்க்கலாம். நல்லா தான் லாரன்ஸுக்காக பார்க்கலாம். நல்லா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா தானே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட் வேற லெவல், நல்லா பயங்கரமாக தானே இருந்துச்சு. ஃபுல்லாக படமே கிளைமேக்ஸில் வேற ஒரு ஃபைட் சீன் இல்லாமல் பயங்கரம் தானே. அம்மா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க, நல்லா அதில் தரமாக இருந்துச்சு. என்ன விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க அம்மா, சென்டிமெண்ட் தானே, ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஹீரோனி ரோல் எப்படி இருந்துச்சு? அதில் நல்லா தானே இருந்துச்சு. டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆ, ஃபஸ்ட் டைம் பண்ணாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி இருக்கா? ஆ இருக்குண்ணா, இங்கிலீஷ்லேயே பண்ணியிருக்காரு. என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க? அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கணும், அண்ணா அனாத ஆஸ்பத்திரியில் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் அப்படி இருந்துச்சு, அதான் தரமா இருந்துச்சு. ஓகே, அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. அதெல்லாம் ஆ ஓகே ப்ரோ, பார்க்கலாம். கொஞ்சம் சுமாராக தான் படம், ஏன்னா ரொம்ப லேக். படம் லென்த்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு பக்காவாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் லேகு, செகண்ட் ஆஃப் ஓகே. கொஞ்சம் லாஸ்ட்டு சென்டிமெண்ட்டு அவர் படத்தில் எப்பவும் இருக்கிற மாதிரி, அது நல்ல சென்டிமெண்ட்டு தான். கிரைம் கொஞ்சம் புதுசான கிரைமாக இருந்துச்சு, இப்படியே ஏமாற்றுவாங்களான்னு தோணுச்சு. ஓகே, ஆனால் ஃபைட் எல்லாம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு படம் டியூரேஷன் இன்னும் ஃபர்ஸ்ட் ஆஃப் டியூரேஷன்லாம் ரொம்ப குறைச்சிருந்துருக்கலாம். அந்த பாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் மேக்ஸிமம் போர் தான் ப்ரோ. டியூரேஷன் ப்ரோ, கதையை நவுத்துறதுக்காக நிறைய கொஞ்சம் அடிஷ்னலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த லேக்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல சூப்பராக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அப்படி தான் தோணுச்சு, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இருந்துச்சு ஓரளவுக்கு. ஆஹா, அப்படிலாம் இல்லை, ஒன் டைம் வாட்சபிள். அம்மா அப்பாவை யாரும் விட்டு போகாதீங்க, விட்டாலும் அவங்கள விட்டுறாதீங்க, எல்லாரையும் கூடயே வச்சுக்கோங்க. அவங்கள விட்டுட்டு
வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது மட்டும் விட்டு போகிறதில்ல. அவங்களோட இருந்தாலும் இங்கேயே இருந்தாலும் அவங்களோட இருக்கணும் நம்ம. அதுதான் அது படத்தோட சீக்கிரம்.